வணக்கம் அன்பினர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 11/5/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் மே மாதம் புதன்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, தசமி பூரநட்சத்திரம் அமர்தியக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனிவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வாசவி ஜெயந்தி, கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, காரைக்குடி ஸ்ரீ குப்புடையம்மன், காமதிய வாகனத்திலே பவனி, தூத்துக்குடி ஸ்ரீ நடராஜர், பச்சை சாற்றி புறப்பாடு, திருப்பணத்தாள் ஸ்ரீ சிவபெருமான், திருக்கல்யாணம். நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். புதன்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 12:00-1:30 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும் வரவுகளை கூட்ட பாருங்கள். போக்குவரத்தால் பயன்பெற வரலாம், விருந்து விழாக்கணும் சென்று வரலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளே, உங்கள் ஈகைத்தன்மை பாராட்ட வைக்கும், புகழ் பெற வைக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவர கூட்டும், வெளியூர் சம்பந்த வகையிலே அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். அன்பான மிதுனம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். சிறுதானியம் நவத்தானியம் அரிசியின் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும், போராட்டங்கள் மாறும், வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும், கடன்கள் அடைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இலிசி நடகத்துடன் ஏற்றம் காணலாம். தகவல்கள் தனவர் கூட்டும், பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பான கன்னிராசினிகளே, ஆக்கமும் ஊக்கம் கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இலிசி நடகத்துடன் ஏற்றம் காணலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வண்டி வாகனத்தால் யோகம் பெறலாம். அன்பான துளராசினிகளே, மனதிலே தெளிவு கூடும், குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. நட்பு வழியிலே பலகாரியங்களை சாதிக்கலாம், புதிய நட்பால் புன்னகை போக்கலாம், காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, சாந்தமான சூழற்படும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறு தொழில் செய்வோர் குறு தொழில் முன்னேற்றம் காணலாம். தங்க வழி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, மனதிலே உறுதி கூடும், திடம் கூடும், எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்ய காத்திருக்கிறீர்கள். மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வணிக வளம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, தன வரவு கூடும், வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், வரவுகள் சாத்தியமாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும், சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், மனக்குபர்கள் மாறவான போராட்டங்கள் மாற காத்திருக்கிறது. நட்பு வழியிலே பலகாரியங்களை சாதிக்கலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வணிக வெள்ளம் கூட வணிக லாபம் கூட காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளே, அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர்கள் ஏற்றம் காணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கூட காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அன்பானவர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ராசி என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே மருதாணி செடி வளர்த்தால் வாஸ்து பலம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.